கர்நாடிகல் தி சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நடப்பு நிகழ்வுகள் ரிவிஷன் சீரீஸ்ல அடுத்ததா இந்த வருஷம் இஸ்ரோ விண்வெளியில செலுத்திருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் பத்தி பார்க்க போறோம். பொதுவா செயற்கைக்கோள்கள் பத்தி படிக்கிறப்ப ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஏவுகணன் மூலமா அந்த செயற்கைக்கோளை விண்வெளியில செலுத்திருக்காங்க மற்றும் எந்த தேதியில அந்த செயற்கைக்கோளை விண்வெளியில செலுத்தினாங்கன்ற ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்ப இந்த வருஷம் முதல் முதல்ல எந்த ரெண்டு செயற்கைக்கோள்களை இஸ்ரோ வந்து விண்வெளியில செலுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோசாட் ஆர் மற்றும் கலாம்சாட் V2. ஸோ இந்த ரெண்டு செயற்கைக்கோள்களை தான் PSLV C44 ஏவுகணன் மூலமா ஜனவரி 24 இஸ்ரோ விண்வெளியில செலுத்திருக்காங்க. ஸோ எந்த ஊர்ல இருந்து விண்வெளியில செலுத்தினாங்க இந்த செயற்கைக்கோள்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா, ஓகேங்களா? ஸோ ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டால இருந்துதான் இந்த ரெண்டு செயற்கைக்கோள்களையுமே விண்வெளியில செலுத்திருக்காங்க. அடுத்ததா GSAT-31 செயற்கைக்கோள் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த GSAT-31 செயற்கைக்கோளை பொறுத்த வரைக்கும் இந்த செயற்கைக்கோளை இஸ்ரோ தான் தயாரிச்சிருக்காங்க. ஆனா எந்த ஏவுகணன் மூலமா விண்வெளியில செலுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியுடைய ஏவுகணனான ஏரியன் 5. ஸோ இந்த ஏரியன் 5 ஏவுகணன் மூலமா தான் இஸ்ரோ வந்து இந்த GSAT-31 செயற்கைக்கோளை பிப்ரவரி 6 விண்வெளியில செலுத்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எந்த ஊர்ல இருந்து இந்த செயற்கைக்கோளை விண்வெளியில செலுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு கினியான்ற இடத்துல இருந்து. அடுத்ததா எமிசாட்ன்ற செயற்கைக்கோள் பத்தி பார்க்க போறோம். எமிசாட்ன்ற செயற்கைக்கோளை இந்த வருஷம் ஏப்ரல் 1 PSLV C45 ஏவுகணன் மூலமா இஸ்ரோ விண்வெளியில செலுத்திருக்காங்க. எங்க இருந்து? ஸ்ரீஹரிகோட்டால இருந்துதான். ஸோ இனிமேல் வரதுலாம் ஸ்ரீஹரிகோட்டா தாங்க. இந்த GSAT-31 மட்டும் ஏரியன் 5 ஏவுகணன் மூலமா அனுப்புனாங்க. ஸோ இந்த ஏரியன் 5 ஏவுகணன் மூலமா அனுப்புற அந்த செயற்கைக்கோள்கள்லாம் எங்கிருந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு கினியான்ற இடம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா எமிசாட் பத்தி சொல்லிட்டேன். PSLV C45 ஏவுகணன் மூலமா தான் இஸ்ரோ வந்து இந்த எமிசாட்ன்ற செயற்கைக்கோளை விண்வெளியில செலுத்திருக்காங்க. அடுத்ததா ரைசாட் 2B செயற்கைக்கோளை இஸ்ரோ PSLV C46 ஏவுகணன் மூலமா மே 22 விண்வெளியில செலுத்தினாங்க, ஓகேங்களா? ஸோ எங்க இருந்து? ஸ்ரீஹரிகோட்டால இருந்துதான். அடுத்தது பார்க்கலாம், சந்திராயன் 2 செயற்கைக்கோள் பத்தி பார்க்க போறோம். நிலாவை பத்தின ஆராய்ச்சி செய்யறதுக்காக சந்திராயன் 2 செயற்கைக்கோளை ரீசெண்டா இஸ்ரோ வந்து GSLV Mark 3 ராக்கெட் மூலமா ஜூலை 22 விண்வெளியில செலுத்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எந்த ஊர்ல இருந்து செலுத்திருக்காங்க விண்வெளியில? ஸ்ரீஹரிகோட்டால இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல இருந்தா இந்த சந்திராயன் 2 செயற்கைக்கோளை விண்வெளியில செலுத்திருக்காங்க. நிலாவை பத்தின ஆராய்ச்சி செய்யறதுக்காக என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இந்த சந்திராயன் 2 செயற்கைக்கோள்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுக்கலன், சுற்றுக்கலன்னா ஆர்பிட்டர் அப்படின்றது அர்த்தம், ஓகேங்களா? அடுத்ததா தரையிறங்கி, லேண்டர்னு சொல்லுவாங்க. இந்த தரையிறங்கியோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரம், ஓகேங்களா? ஸோ விக்ரம்னு சொல்லப்படுற தரையிறங்கி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட் தரை உளவி, ரோவர்னு சொல்லுவாங்க. இந்த ரோவருடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரக்யான். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நிலாவை பத்தின ஆராய்ச்சி செய்யணும் இல்லைங்களா? ஸோ நிலாவுடைய நீள்வட்ட பாதையில சுத்தி இந்த ஆர்பிட்டர்ன்ற டிவைஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஆராய்ச்சி செய்யும். அடுத்ததா லேண்டர்னா தரையிறங்கி, தரையிறங்கினா ஒரே இடத்துலேயே ஒரு இடத்துல போயிட்டு லேண்ட் ஆகிட்டு அந்த இடத்துல இருந்துகிட்டே சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்ததா தரை உளவி, ரோவர். ஸோ அந்த நிலாவில ரோவர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன கார் மாதிரியே வச்சுக்கோங்களேன். ரோவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணும், ஓகேங்களா? ஸோ இந்த ரோவருடைய பேர் என்ன? பிரக்யான். அடுத்தது இந்த லேண்டருடைய பேர் வந்து விக்ரம், ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. எங்கள் கர்நாடிகல் வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே கர்நாடிகல் வி டீம் சார்பாக ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.